வரும்போது கூட விக்ரம் சார்ட்ட சொன்னேன், அவரு கூட சொன்னார் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லலாமான்ட்டு. சில பேர் ஸ்டைல் பண்ணா மயிறு மாதிரி இருக்கும், முடியல அவங்களால. எப்படி சொல்ல உங்க பாதையில சொல்லுன்னா, செல்வன் இருக்கும், அப்புறம் லைக்கா மிஸ்டர் சுபாஷ்கரன். இந்த 1000 கோடி கலெக்ட் பண்ணோம் அல்லது 500 கோடி கலெக்ட் பண்ணோம்லாம் தெரியாம மணிசாரங்கிற ஒரு மகத்துவமான, மிக மகத்துவமான ஒரு இயக்குனருடைய ஒரு லட்சிய படத்துக்கு பின்னாடி அவர் இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த படத்துக்கு நம்ம சொல்லலாம். அவருக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய சார்பா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மணிசார் இந்த படத்துல எவ்வளவு உழைப்பை கொட்டியிருக்காருங்கிறத விட இந்த ப்ரமோஷன்ஸ்க்கு நிறைய வார்த்தைகளை கொட்டியிருக்காரு, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பேசி நான் கேட்டதே கிடையாது. கமல் சார் கூட சொன்னாரு, இவருடைய பேச்சுக்காகவே இவருக்கு ஒரு தனியா ஒரு விருது கொடுக்கலாம் போல இருக்குன்ட்டு. அவரு இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேசி பேசி பழக்கமாகி குறைஞ்சி பேசுறதே நம்ம கஷ்டம், அவர் வந்து 3வது வார்த்தை பேசுறதே கஷ்டம். சுஹாசினி கிட்டே அவர் 3 வார்த்தை பேச மாட்டாரு. அப்படி இருக்கும்போது மேடையில ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த பொன்னியின் செல்வன் படத்தை யார் பார்த்து உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பத்திரிகை நிருபர் ஒருத்தர் கேட்கிறாரு. நீங்க தானே ஒரு பதில் சொல்றாரு. இதெல்லாம் நம்மளுடைய பாணி, என்னுடைய பாணி இது. அந்த நேரத்துக்கு ஏதாவது பொய் சொல்றதுங்கிறது நமக்கான பாணி அது. அதையும் மணிசார் ஃபாலோ பண்றாருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ், அதை பார்க்கறதுக்கு காண கண் கூடி வேண்டும்ங்கிற அப்படின்னு பார்த்தோம்னா, புஷ்பங்களை இறக்குமதி பண்ற ஒரு விமானத்தையும் நான் அங்கதான் பார்த்தேன். அந்த புஷ்ப விமானத்திலிருந்து த்ரிஷாவும் ஐஸ்வர்ய லட்சுமியும் சோபித்தெல்லாம் அப்படி இறங்கி வரும்போது அப்படியே ரெக்க கட்டி பறக்கலான் இருக்கு. பெண்களை வர்ணிக்கிறதுக்கு நம்ம வார்த்தைகள் யோசிச்சா பரவாயில்ல, ஆண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு வர்ணிக்கிறதுக்கே நான் வார்த்தை யோசிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் வரும்போது கூட விக்ரம் சார்ட்ட சொன்னேன், அவரு கூட சொன்னார் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லலாமான்ட்டு. சில பேர் ஸ்டைல் பண்ணா மயிறு மாதிரி இருக்கும், ஆனா அவர் மயிரை வச்சுட்டு இவ்வளவு ஸ்டைல் பண்றாரு. வெறும் ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு ஸ்டைல் பண்றதுங்கிறது சார் இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னாரு. நான் சொன்ன மயிர் கூச்சரியும் காட்சிகள் சொல்லிட்டு நம்ம முந்தைய சொல்லுவோம், கூஸ் பம்ப்ஸ் வர்றதுக்கு இதெல்லாம் தூய தமிழ், அது இதுல கெட்ட வார்த்தை நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம். அப்பா நன்றி. ஸோ அதனால வெறும் ஹேரை வச்சு இவ்வளோ ஸ்டைல் பண்ண முடியுங்கிறது, அது ஒரு குடிமையை வச்சுட்டு தங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்டைலை தங்களால் மூலமாக செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜெயம் ரவியும் கார்த்திகும் அவங்க ரெண்டு பேரும் நடந்து வர ஸ்டைல் அப்படி கை காமிச்சிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு ஏதாவது வார்த்தைகள்லாம் யோசிக்கணுன்ற அளவுக்கு கேவலமாயிட்டனன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. என் பக்கத்தில் ஒரு 4 பெண்கள் வந்து இவங்க 3 பேர் நடந்து வரதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் நடந்து வரதை நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இந்த ஆண்டு 3 பேர் நடந்து வர அந்த பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, PS2 ப்ரமோஷன்ஸுக்கு இவங்க பண்ண ஒரு ஸ்டைலிஷான ப்ரமோஷன்ஸ் வந்து மிக பிரமாதமா இருந்தது. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த படத்துல பெருமை மிகு அப்படின்னு போட்டு இந்த படத்துல வந்து அந்த வெறும் மீயா நான் இருக்கிறதுல, அதாவது நான் இருப்பதில் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், இன்னைக்கு ஒரு வைரல் கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு சார், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ஏறி பேசினாலே அது கரெக்டான ஒரு ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததான் வந்து நிஜமாவே வானத்திலேருந்து இறங்கி வந்த ஒரு தேவதை மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரி மேஜிக்கலா ஒரு பியூட்டி இருப்பாங்க, ஒரு ஒரு வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு பாக்குற ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், தி வே ஷி கேரிஸ் ஹர்செல்ஃப் அண்ட் அமங் தி சோலா டூர் ஷி ஹஸ் பீன் ஒன் பியூட்டிஃபுல் பிரின்சஸ். அண்ட் எனக்கு பர்சனலா ஏகா என்னோட காஸ்டியூம்ஸ், கிஷன் தாஸ் தி ஜூவலரி, ஆசி என்னோட பாக்கிபன் சார் பரமப்படுற என்னோட ஹேர் எல்லாத்துக்குமே வந்து பரமல்ல சாரி ரசிச்ச என்னோட முடியல அவங்களால. எப்படி சொல்ல உங்க பாதையில சொல்லுன்னா, பார்த்திபன் சார் என்னோட ஹேர் பண்ண ரசிச்சதுக்காக, என்ன ஹேர் பண்ண பார்த்து என் ஹேர் பண்ண ரசிச்சதுக்காக நன்றி. ஆனா என்னோட ஹேர் பண்ணோட உங்க ஹேர் பண் ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்க பேர்லயே பார்த்தி பண்ணுனர் இருக்கு. அவர் பண்ணிதான் கிட்டத்தட்ட நான் அங்க பின்ன பேசுறேன். எப்பவுமே நீங்க மேடல் அளவு நாங்கள் ரசிப்போம். இங்க பேசுறது ஒவ்வொரு விஷயமும், நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும், நீங்க அந்த கதாபாத்திரமும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வசனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் உங்களோட ஒவ்வொரு லுக்கும் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் டாக்கிஸ் கூட எங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃபோக்கஸ் குரூப்ல படம் பாக்குறாங்க, நான் கேட்ட படம் எப்படி வந்திருக்கு யாரெல்லாம். சரி எனக்கு அந்த பார்த்திபன் வந்து அவரோட லுக்கு அது இட்ஸ் வெரி இன்டென்ஸ் சம்திங் ஷூ சேம், ஸோ தட்ஸ் தி இம்பாக்ட். ரியலி அப்ரிஷியேட் தட்.